ஆத்ம வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு பத்மாசனமும் நோய் எதிர்ப்பாற்றலும் அப்படிங்கிற தலைப்பில் பார்ப்போம். பத்மாசனங்கிறது ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டு உட்கார தான் பத்மாசனம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பத்மாசனங்கிறதுக்கு பெயர் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்மம்னா தாமரைப்பூ. ஓரறி உள்ள தாமரைப்பூ அழகாக சேர்த்துல மலருது. ஆறறி உள்ள நம்மளால் மலர முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த பத்மாசனம். தாமரைப்பூ பஞ்சபூத மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மலரத்துக்கு கீழே சேருங்கிற மண் தேவை, அதுக்கு மேலே நீர் தேவை, அதுக்கு மேலே வெற்றிடம் தேவை, அதுக்கு மேலே காற்று தேவை, அதுக்கு மேலே சூரிய ஒளி தேவை. பஞ்சபூத மலர் தான் தாமரைப்பூ. நம்ம உடம்பும் பஞ்சபூத ஆற்றலில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. பஞ்சபூதங்களோட தொடர்பு படுத்தி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறோம். அந்த பஞ்சபூத ஆற்றலை முழுமையாக கிரகிக்கக்கூடிய ஒரு ஆசனம் தான் பத்மாசனம், தாமரைப்பு ஆசனம் சொல்லுவாங்க. இந்த பத்மாசனம் பார்த்திங்கன்னா, ஹார்ட்டுக்கும் பிரேனுக்கும், பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கு மட்டும் ரத்த ஓட்டம் மீதியாக சொல்லணும். எப்படி சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, இடுப்பு கீழே காலை மடக்கி போட்டு உட்காரும்போது இடுப்புக்கு ரத்த ஓட்டத்தை ஒரு 80% நீக்கிடும். அதுக்கு மேலே முதுகு தண்ட ஓட்டத்தை கழுத்தை நிமிர்த்தி சின்முத்திரையில் அமரும் போது ஒரு 20% ரத்த ஓட்டத்தை நீக்கிடும். ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் மட்டும் மிகுதியாக ரத்த ஓட்டம் செல்லும். இப்போ வாட்டர் டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது கீழே எல்லா பைப்பும் திறந்து விட்டால் என்ன செய்யும், தண்ணி ஸ்லோவாக ஊற்றும். எல்லா பைப்பும் சாத்திட்டு ஒரு பைப்பு மட்டும் திறந்தால் என்ன செய்யும், ஸ்பீடாக ஊற்றும். அதே மாதிரி உடம்புல ரத்த நாளங்கள் பூராகும், ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டு முழுமையாக நம்ம என்ன செய்யறோம்னா, ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு மட்டும் ரத்த ஓட்டத்தை செலுத்தும் போது ஹார்ட்டும் பிரெயினும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ரத்த நாளங்கள் இருக்க கழிவுகள்லாம் அகற்றப்படும். பிரெயின் சொல்லுது, ஹார்ட் வந்து வேலை செய்யும். இவர் சொல்கிறாரு, இவர் செய்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினோட எண்ண அலைகளுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. பிரெயினில் எண்ண அலைகள் உருவாகுதோ, சந்தோஷப்படுற மாதிரி இருந்தால் அதுக்கு மாதிரி ரத்தத்தை பாய்ச்சும், துக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் அதுக்கு மாதிரி ரத்தத்தை பாய்ச்சும். நல்லா ரன்னிங் போகிறோம், யோகா செய்கிறோம், மூச்சு பயிற்சி பண்ணுறோன்னா அதுக்கு மாதிரி ரத்தத்தை பாய்ச்சும். தூங்குகிறோம் அப்படின்னு அதுக்கு ரத்தத்தை பாய்ச்சும். சிரிக்கிறோம் அதுக்கு தான் ரத்தத்தை பாய்ச்சும். இவர் கட்டளையிடுறார், இவர் செய்கிறார். அப்போ ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு, பாயிண்ட் டு பாயிண்ட்டை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆசனம் தான் அது பத்மாசனம். இந்த பத்மாசனம் பார்த்தீங்கன்னா, 8 முக்கோணம் உருவாகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்முத்திரை 3 வரலாம் நீட்டி ஆள்காட்டுகள் கட்டவளம் அடங்கும்போது இதில் ஒரு முக்கோணம் உருவாகும். அதே மாதிரி இந்த கையில் இந்த விரலில் ஒரு முக்கோணம் உருவாகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கை சேரட்டில் ஒரு முக்கோணம் 3, இந்த கை சேரட்டில் ஒரு முக்கோணம் 4, இந்த கால் சேரட்டில் ஒரு முக்கோணம் 5, இந்த கால் சேரட்டில் ஒரு முக்கோணம் 6, ரெண்டு கால் சேர இடத்துல முக்கோணம் 7, அதே மாதிரி டோட்டலாக ஒரு முக்கோணம் 8. எண்கோண முக்கோணம் ஆசனம். எகிப்து பிரமிடெல்லாம் 8 முக்கோணத்தெல்லாம் கட்டிருப்பாங்க. எகிப்து பிரமிடில் உட்காந்து தியானம் பண்ணோன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதுமாதிரி உடம்பில் 8 முக்கோணத்தை உருவாக்கிட்டு நம்ம தியானம் பண்ணும்போது அந்த பலன் முழுமையாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இது வந்து எகிப்து பிரமிட் ஆசனம்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா எண்கோண முக்கோணம் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் 8 ட்ரையாங்கிள் ஆசனம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பத்மாசனம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனுடைய பலங்கள் பூரா இதில் முழுமையாக கிடைக்குது. ஹார்ட் அட்டாக்குன்னு ஒன்று வராமல் இருக்கிறதுக்கு, ஹார்ட் அட்டாக் லைஃப்பில் வரவே இருக்காமல் இருக்கிறதுக்கும், ஹார்ட் அட்டாக்கை அடித்து ஒழிக்கக்கூடிய ஒரு ஆசனம் பத்மாசனம். இந்த பத்மாசனம் வந்து தியானத்துக்குரிய ஆசனம். ஞாபக சக்தி, சமயத புத்தி, புத்திக்கு உரிமை அதிகமாகும். தொடர்ந்து செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆத்ம வணக்கம்.